morning students, 10 social science, geography, lesson 6, page number 200, physical geography of Tamil Nadu. Introduction, Tamil Nadu பத்தி இந்த லெசன்ல படிக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய இயற்கை அமைப்பு, தமிழ்நாட்டினுடைய எல்லைகள் இதெல்லாம் இந்த லெசன்ல நாம படிக்கிறோம். We shall learn about the geography of Tamil Nadu. You will get to know about the etymology, history of formation, location, size, physical divisions, rivers, climate, soil and natural vegetation. தமிழ்நாட்டினுடைய பிறப்பியல் எப்படி, தமிழ்நாட்டுடைய லொக்கேஷன் எங்கே அமைந்திருக்குது தமிழ்நாடு, ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் இயற்கை அமைப்புகள், ஆறுகள், அதனுடைய கிளைமேட், சாயில், இயற்கை தகவல் அமைப்பு, அது நேச்சுரல் வெஜிடேஷன், இதெல்லாம் தான் இந்த லெசனில் நம்ம படிக்கிறோம். லொக்கேஷன் அண்ட் சைஸ். தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த 28 ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது, அதில் ஒன்று தமிழ்நாடு. ஈஸ்டர்ன் பாயிண்ட் காலிமர் இன் வெஸ்டர்ன் ஹில்ஸ் ஆஃப் ஆனைமலை, இன் நார்தன் புலிகாட் லேக், இன் சதர்ன் கேப் காமரின். ஆக நம்மளை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கிழக்கு பக்கம் ஈஸ்டர்ன் சைட் பாயிண்ட் காலிமர் அப்படின்னு கொடுத்து கோடிய கரை பகுதி, வெஸ்ட் சைடில் ஆனைமலை, நார்த் சைடில் பழவேற்காடு, சவுத் சைடில் கேப் காமரின், குமரி முனை, கன்னியாகுமரி வந்து சவுத்தில் வந்து நமக்கு இருக்குது. தென் பவுண்ட்ரிஸ் அண்ட் நேபர்ஸ், நம்மளை சுற்றி என்னெல்லாம் இருக்குது, நம்மளுடைய அண்டை பகுதிகளில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஈஸ்ட் சைடில் பே ஆஃப் பெங்கால் இந்த ஈஸ்ட், கேரளா இந்த வெஸ்ட், ஆந்திர பிரதேஷ் இந்த நார்த், கர்நாடகா இந்த நார்த் வெஸ்ட், அண்ட் இந்தியன் ஓஷன் இந்த சவுத். ஆக தமிழ்நாடை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது, கிழக்கு பக்கத்தில் வங்காள விரிகுடா கடல், வடக்கு பக்கத்தில் ஆந்திர பிரதேஷ் ஆந்திரா இருக்குது, கர்நாடகா வந்து வடமேற்கா இருக்குது, வடமேற்கா கர்நாடகா இருக்குது தமிழ்நாட்டை சுற்றி, இந்தியன் ஓஷன் வந்து தெற்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது இந்த பகுதிகள்லாம் நம்மளை சுற்றி உள்ள பகுதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ், தமிழ்நாட்டில் மொத்தம் 13 டிஸ்ட்ரிக்ட் முதல்ல உருவாக்கப்படும் போது, தமிழ்நாடு உருவாக்கப்படும் போது 13 டிஸ்ட்ரிக்ட் வந்து இருந்தது. ப்ரெசன்ட் தேர் ஆர் 37 டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. இப்போ வந்து நமக்கு 37 மாவட்டங்கள், 37 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதுபோக நியூலி கிரியேட்டட் டிஸ்ட்ரிக்ட், புதுசாக சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உருவாக்கப்பட்டது, கள்ளக்குறிச்சி, தென்காசி, செங்கல்பட், ராணிபட் அண்ட் திருப்பத்தூர், இதெல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். தென் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ், தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் ஆர் த பெனிசுலார் பிளாட்யூ நோன் அஸ் டெக்கன் பிளாட்யூ. ஏற்கனவே நம்ம வந்து மொதல் ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம், பெனிசுலார் தீபகற்ப பீடபூமி தமிழ்நாடுன்னு பார்க்குறோம், அதில் டெக்கான் பிளாட்டு தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லி சவுத் சைடில் இந்தியா மேப்பில் நம்ம பார்க்குறோம். அது டெக்கான் பிளேட்டை வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. கோண்ட்வானா லேண்ட் தட் ப்ரோக் அவை 135 மில்லியன் இயர்ஸ் அகோ டியூரிங் கிரெட்டேசியஸ் பீரியட். ஆக லேண்ட் பகுதி, கோண்ட்வானா அப்படின்னு ஒரு நிலப்பகுதி உருவானது, அதுதான் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து அப்படி சொல்கிறோம். தென் வெஸ்டர்ன் காட்ஸ், இதில் மொதல் படங்களே நம்ம படிச்சிருக்கிறோம், ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ்னு படிச்சிருக்கோம், கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலைன்னு படிச்சிருக்கோம். இந்த வெஸ்டர்ன் காட்ஸும் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு பகுதியில் நீல்கிரீஸ் இந்த நார், மருதமலை சுவாமி தோப் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இன் த சவுத், இந்த பகுதிகளெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. நீல்கிரீஸ் மலைகளில், மருதமலை பகுதிகளில், கன்னியாகுமரி பகுதிகளெல்லாம் இது இருக்குது. ஹைட் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் ரேஞ்சஸ் 2000 to 3000 மீட்டர்ஸ் அளவுக்கு இந்த வெஸ்டர்ன் காட்ஸுடைய உயரம் வந்து இருக்குது. த பாசஸ் ஆர் பால்காட், எந்தெந்த கணவாய்கள் இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எந்தெந்த கால்வாய்கள் என்பது பால்காட், செங்கோட்டை, ஆரல்வாய் மொழி அண்ட் ஆச்சங்கோயில், நீல்கிரீஸ், ஆனைமலை, பழனி ஹில்ஸ், கார்டம் ஹில்ஸ், வருசநாடு, ஆண்டிப்பட்டி, அகஸ்தியர் ஹில்ஸ், இது எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸில். நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த கால்வாய்கள்லாம் காணப்படுது. இந்த நீல்கிரீஸ் ஹில்ஸ், நீலகிரி மலை, நீலகிரி மலையில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த படிக்கிறோம். The Nilgiri Hills is located in the northwestern part of Tamil Nadu. வடமேற்கா வந்து நீல்கிரீஸ் மலை வந்து அமைந்திருக்குது. இங்கே வந்து தொட்டபெட்டா இஸ் த ஹையஸ்ட் பீக், அதுதான் உயரமான ஒரு சிகரம் அப்படின்னு சொல்லப்படுது. பீக் அப்படிங்கும்போது உயரமான ஒரு மலை குன்றுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை முக்குருத்தி அப்படிங்கிறது அடுத்த, அதுக்கு அடுத்தாற் போல உள்ள ஹைட், அடுத்த அளவு உயரம் முக்குருத்தி அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்குறோம்.
ஸ்டேட் அனிமல் நீல்கிரி தார் இஸ் ஃபவுண்ட் இன் திஸ் ஹில். தமிழ்நாடுடைய அனிமல் வந்து வரையாடு, அதன் நீலகிரி மலையில் உள்ள வரையாடுக்கு தான் பேர் நீல்கிரி டார் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அனிமல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸ்டேட் அனிமல் நீல்கிரி தார் இஸ் ஃபவுண்ட் இன் திஸ் ஹில். அங்கே வந்து அந்த வரையாடுகள் வந்து அதிகமாக அந்த நீலகிரி மலையில் வந்து காணப்படும், நீலகிரி ஹில்ஸில். தென் ஆனைமலை, ஆனைமலை இஸ் லொக்கேட்டட் ஆன் த பார்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா. கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இடையே தான் ஆனைமலை இருக்குது. இங்கே டைகர் ரிசர்வர், ஆலியா ரிசர்வர் ஃபாரஸ்ட். ஆக இந்த காடுகளுக்கான ஒரு புலிகளுக்கான காடுகளும் அலியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டும் அங்கே நீர்த்தேக்கங்கள் நிறைந்த பகுதிகளும் அங்கே காணப்படுது. வால்பாறை ஹில் ஸ்டேஷன், காடம்பரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் லொக்கேட்டட் ஆன் திஸ் ஹில்ஸ். காடம்பரை அந்த பாபநாசத்தில் எலக்ட்ரிக் பவர் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இங்கே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரும் அங்கே வந்து காடம்பரையில் இருக்குது. தென் அலியார் அண்ட் திருமூர்த்தி டேம்ஸ் ஆர் லொக்கேட்டட் அண்ட் திஸ் ஆனைமலை ஹில்ஸ். ஆக ஆலியாறு திருமூர்த்தி டேமும் இந்த ஆனைமலையில் வந்து இருக்குது. அடுத்து பழனி ஹில்ஸ். பழனி ஹில்ஸ் ஆர் த ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் கார்ஸ். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஈஸ்ட் சைடில் வந்து அது இருக்குது. வந்தவரா இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் பழனி ஹில்ஸ். வந்தவராங்கிறது இந்த பழனி ஹில்ஸ்லேயே உயரமான ஒரு சிகரம். தென் நெக்ஸ்ட் வந்து வேம்பாடி, வேம்பாடி சோலா அப்படின்னு சொல்லி அது வந்து அடுத்த செகண்ட் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன் இந்த பழனி மலையில் தான் இருக்குது. தென் கார்டம் ஹில்ஸ். கார்டம் வந்து ஏலக்காய் மலை, இந்த ஏலக்காய் அதிகமாக கிடைக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து ஏலக்காய் மலை அப்படின்னு சொல்லி பேர். தீஸ் ஹில்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஏலமலை ஹில்ஸ் லொக்கேட்டட் இன் த சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. தென்மேற்காக இந்த கார்டம் ஹில்ஸ் வந்து அமைந்திருக்கு தமிழ்நாட்டில். இதில் கார்டம் ஸ்பைஸ் ஏலக்காய் அதிகமாக கிடைக்குது. விச் இஸ் காமன்லி க்ரோன் ஹியர். பெப்பர், காஃபி ஆர் அதர் கிராப்ஸ் கல்டிவேட்டட் ஓவருது. அது போக மிளகு, காஃபி அதுவும் அதிகமாக பயிர் செய்யப்படுது. பனல் ஹில்ஸ் இந்த நார்த் ஈஸ்ட் அண்ட் வருஷநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ் இந்த சவுத் ஈஸ்ட். ஆக மேற்கு பகுதி கிழக்காகவும் தென்கிழக்காகவும் இந்த வருஷநாடு ஆண்டிப்பட்டி மலைகளும் இந்த ஏலக்காய் மலைப்பகுதிகளில் அமைந்திருக்குது. தென் வருஷநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ் அனதர் ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் வருஷநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். அது கிழக்கு பக்கமாக அமைந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கிழக்கு பக்கமாக அமைந்தது தான் இந்த வருஷநாடு அண்ட் ஆண்டிப்பட்டி மலைகள். மேகமலை த ஹைவே மவுண்டன், உயரமான மவுண்டன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுது. தென் கழுகுமலை, குரங்கனி ஹில் ஸ்டேஷன் அண்ட் சுருளி அண்ட் கும்பகரை வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் இங்கே வந்து இந்த வருஷநாடு ஆண்டிப்பட்டி மலைகளில் கும்பகரை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அடுத்தது ஸ்குரில் வைல்ட் லைஃப், அணில்களுக்கான ஒரு சரணாலயம் இந்த வருஷநாடு ஆண்டிப்பட்டி மலையில் இருக்குது. ஸ்குரில் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் த சதர்ன் ஸ்லோப் ஆஃப் திஸ் ஹில்ஸ். விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இந்த வருஷநாடு ஆண்டிப்பட்டி ஹில்ஸ் வந்து இருக்குது. தென் பொதிகை ஹில்ஸ், அகஸ்தியர் ஹில்ஸ் அண்ட் சதர்ன் கைலேஷ். பொதிகை ஹில்ஸ் ஆர் கால் வித் டிஃப்ரெண்ட்ஸ் நேம் சச்சஸ் சிவ ஜோதி பர்வத், அகஸ்தியர் ஹில்ஸ், சதர்ன் கைலேஷ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேர்லேயும் இந்த பொதிகை ஹில்ஸ் வந்து பேர் இருக்குது. களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் இஸ் லொக்கேட்டட் இன் திஸ் ரீஜியன். அது அந்த பொதிகை மலையில் தான் புலிகள் காப்பகம் இருக்குது. இந்த பாபநாசம் பகுதியில் அந்த பொதிகை மலை இருக்குது. அதில் தான் களக்காடு முண்டந்துறை அந்த டைகர் ரிசர்வர் புலிகள் காப்பகம் வந்து அதில் இருக்குது. தென் மகேந்திரகிரி ஹில்ஸ் பார்ட் ஆஃப் சதர்ன் ரேஞ்ச் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தென் பகுதி தான் மகேந்திர ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தென் நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது ஈஸ்டர்ன் காட்ஸ். Dissected at many places by the rivers which drain into Bay of Bengal. நிறைய ஆறுகளை பிரித்து அதை வந்து கடலோடு கொண்டு பே ஆஃப் பெங்காலோடு கலக்குது. ஜவாது, சேர்வராயன், கல்ராயன், கொல்லிமலை, பச்சைமலை இது எல்லாமே இந்த ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா படிப்போம். ஜவாது ஹில்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் பார்ட்ஸ் ஆஃப் வெல்லூர் அண்ட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செப்பரேட் தீஸ் டூ டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஆக திருவண்ணாமலை வெள்ளூர் பகுதிகளை பிரிக்கிறது இந்த ஜவ்வாது ஹில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. மேல்பட்டு அப்படிங்கிறது தான் இதனுடைய ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே வந்து ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸ், பழங்கள் தரக்கூடிய மரங்கள், மெடிசினல் ஹெர்ப்ஸ், நிறைய மூலிகை மரங்கள்,
சந்தன மரங்கள் சாண்டல்வுட்ஸும் அதிகமாக அளவு கிடைக்குது. தென் கல்ராயன் ஹில்ஸ், கல்ராயன் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் கரல, த ஏன்ஷியன் நேம் ஆஃப் த ப்ரெசன்ட் ட்ரைப்ஸ். கரலருங்க நேம் வந்து பழங்குடி மக்களுடைய, இந்த ட்ரைப்ஸ் பழங்குடியின மக்களுடைய பேர்னால இந்த கல்ராயன் ஹில்ஸ் பேர் வந்து அமைக்கப்பட்டது. இங்கே வந்து பச்சை மலை, ஆரவல்லி மலை, ஜவ்வாது அண்ட் சேர்வராயன் ஹில்ஸ் இதெல்லாம் வந்து இந்த கல்ராயன் ஹில்ஸில் இருக்குது. தென் சேர்வராயன் ஹில்ஸ், இது வந்து சேலம் சிட்டியில் வந்து இந்த சேர்வராயன் மலை வந்து காணப்படுது. லோக்கல் டிஏடி சேர்வராயன், ஆக சேர்வராயன்கிற பேர் அங்கே உள்ள லோக்கல் காட் கடவுளுடைய பெயர்னால தான் இந்த சேர்வராயன்கிற பெயர் வந்து வந்தது. த பீக் இஸ் சோலை கரடு அண்ட் இட்ஸ் ஹைட் 1620 meters. சோலை கரடு தான் அங்கே இருக்கிற உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லி இந்த சேர்வராயன் மலையினுடைய உயரமான சிகரம் சொல்லப்படுது. அடுத்த ஹில் ஸ்டேஷன் அங்கே ஏற்காடு, விச் இஸ் நோன் அஸ் த புவர் மேன்ஸ் ஊட்டி. ஆக ஊட்டிகள் அந்த ஏழைகளினுடைய ஊட்டி அப்படின்னு சொல்லப்படுது ஏற்காடு. அந்த அளவுக்கு ஒரு குளுமையான ஒரு பகுதி இந்த சேர்வராயன் மலையில் வந்து அது இருக்குது. சேர்வராயன் டெம்பிள் அதுவும் மிக ஃபேமஸானது அங்கே அப்படின்னு சொல்லப்படுது. தென் கொல்லி ஹில்ஸ், இட்ஸ் அ ஸ்மால் மவுண்டன் ரேஞ்ச் லொக்கேட்டட் இன் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இந்த கொல்லிமலை இருக்குது. ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா, இது வந்து கிழக்கு கடற்கரையோரமாக தென்னிந்தியாவில் இது வந்து காணப்படுது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் கவர் ஆஃப் எவர் கிரீன் சோலா ஃபாரஸ்ட். ஆக சோலை மாதிரி எப்பவும் எவர் கிரீன் பசுமையாக இருக்கிறதுனால கொல்லி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது. இங்கே வந்து காஃபி அதிகமாக பயிர் செய்யப்படுது, ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ் அப்புறம் ஓக் ட்ரீஸும் அதிகமாக வந்து இந்த மலையில் காணப்படுது. தென் பச்சை மலை, பேரை பார்த்தாலே தெரியுது பச்சை பச்சைன்னு இருக்கிறதுக்கு தான் பேர் பச்சை மலை. இது எங்கே இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னா பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி அண்ட் சேலத்தில் அதிகமாக இந்த பச்சை மலை வந்து காணப்படுது. கிரீனர் தென் த வெஜிடேஷன் கவர் ஆஃப் த அதர் ஹில்ஸ் இன் திஸ் ரீஜன். மற்ற மலைகளை காட்டிலும் இது வந்து பச்சையாக இருக்கிறனால அதுக்கு பேர் வந்து ஹென்ஸ் இட் இஸ் நேம் அஸ் பச்சை மலை. இங்கே வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து அதிகமாக அளவு இந்த கிரீன் ஃபாரஸ்டில் பச்சை மலையில் அதிகமாக வந்து காணப்படும். தென் பிளாட்யூஸ், பீடபூமிகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் லெசனில் இதை பார்த்துருக்கோம். பிளாட்யூஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து டெக்கான் பிளாட்யூ தான் தென் பகுதியில் இருக்குது. சவுத் பகுதியில் ட்ரையாங்குலர் ஷேப்பில் டெக்கான் பிளாட்டோ இருக்குது. மைசூர் பிளாட்டோ அதுவும் ஒரு பிளாட்டோவாக காணப்படுது. கோயம்புத்தூரில் நீலகிரி அண்ட் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் கோயம்புத்தூர் பிளாட்டோ வந்து இருக்குது. இங்கே வந்து மோயர் ரிவர் செப்பரேட் திஸ் பிளாட்டோ ஃப்ரம் த மோயர் பிளாட்டோ. ஆக ஒரு ரிவர் வந்து இந்த பீடபூமி வந்து பிரித்து காட்டுது. இங்கே என்னென்ன ரிவர்லாம் இருக்குது அப்படின்னு அந்த பிளாட்டியூஸ் உள்ள பகுதிகளில் பவானி, நுயல் அண்ட் அமராவதி இதெல்லாமே இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியில் அந்த பிளாட்டியூஸ் உள்ள பகுதியில் இருக்குது. தென் பிளெயின்ஸ், பிளெயின்ஸ்னால் சமவெளிகள், இன்லேண்ட் பிளெயின்ஸ் அண்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ். உள்நாட்டு சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். ரிவர்ஸ் ஓடுற பகுதிகளெலாம் இன்லேண்ட் பிளெயின்ஸ். ஆக பாலாறு, பெண்ணையார், காவேரி, தாமிரவர்ணி இந்த பகுதிகள் எல்லாமே ஆற்று சமவெளிகள் எல்லாமே இன்லேண்ட் பிளெயின்ஸும் கொடுத்துருக்கு. அடுத்து கோஸ்டல் பிளெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோரமண்டல், சோழமண்டல கடற்கரை, நம்ம ஈஸ்டர்ன் காட்ஸ் பகுதி, வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதிகளில், கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இந்த கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்து அதிகமாக காணப்படும். அதில் தான் கோரமண்டல் கோஸ்ட் வந்து நமக்கு வந்து ஈஸ்ட் சைடில் வந்து இருக்கும். த சாண்ட் டியூன்ஸ் ஃபார்ம்ட் அலாங் த கோஸ்ட் ஆஃப் ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் மணல் பாங்கான பகுதிகள் நிறைய காணப்படுது, அதுக்கு தான் பேர் தேரி அப்படின்னு சொல்லி பேர். சாண்ட் டியூன்ஸ் ஃபார்ம்ட் அலாங் த காஸ்ட் ஆஃப் ராமநாதபுரம் அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் கால் தேரி. மண் தேரி மண்ணுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி மணற்பாங்கான ஒரு பகுதிகள் அதிகமாக காணப்படுற இடத்துக்கு தேரின்னு சொல்லிப்பார். தென் கோரல் ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் த கேட் ஆஃப் த கல்ஃப் ஆஃப் மன்னார் இன் த ஈஸ்ட் கோஸ்டல் பிளேன். கோரல் ராக்ஸ்னால் பவளப்பாறைகள் இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதிகளில் அதிகமாக, ஈஸ்ட் கோஸ்டல் பகுதியில், கிழக்கு கடற்கரை பகுதிகளில் அதிகமாக இது காணப்படும். தென் பீச்சஸ், கடற்கரை பகுதி, த கோல்டன் சேண்ட் ஆஃப் தமிழ்நாடு பீச்சஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் வித் ஃபார்ம் அண்ட் கசர்னஸ். ஆக சவுக்கு மரங்களும் பனை மரங்களும் இந்த பீச் பக்கத்தில் அதிகமாக காணப்படுது. மெரினா பீச் வந்து நம்ம செகண்ட் பிளேஸை வந்து பெற்றிருக்குது வேர்ல்டு லெவல்லே, அது வந்து இரண்டாவது இடத்த பெற்றிருக்குது. கோவளம் பீச், காஞ்சிபுரம் அண்ட் சில்வர் பீச் இன் கூடலூர் இதெல்லாமே ஃபேமஸான பீச்சஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் சொல்லப்படுது. தென் ட்ரைனேஜ், ட்ரைனேஜ்னா ரிவர்ஸ், ரிவர்ஸை பற்றி படிக்க போகிறோம், அதான் ட்ரைனேஜ்னு கொடுத்துருக்குறேன். இன் பெர்னியல் ரிவர்ஸ், நான் பெர்னியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம்.
இங்கே தாமிரவர்ணி தான் எப்போவுமே நான் பெருநீல் ரிவர்ஸ் எப்போவுமே வற்றாத ஆறாக இருக்கிறது. நான் பெருநீல்னு சொல்கிறோம், அந்த இதுதான் தாமிரவர்ணி ஆறு தவிர மற்ற எல்லா ஆறுமே பெருநீல் தான். தென் காவேரி, காவிரி ஆறு வந்து எங்கே இருக்குது அப்படிங்கும்போது ரிவர் காவிரி ஆர்ஜினேட்டட் தலை காவிரி இந்த பிரம்மாகிரி ஹில்ஸ் ஆஃப் கொடகு கொடகு மலையில் ஆரம்பித்து இந்த காவிரி ஆறு வருது. டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகாவில் ஆரம்பித்து காவிரி ஆறு இங்கே சென்னை திருச்சி பகுதியிலையும் காவிரி ஆறு இருக்கு. இட் ஃபார்ம்ஸ் ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் இன் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் மேட்ரூர் டேம் ஆல்சோ கால்டஸ்ல ஸ்டான்லி ரிசர்வே. அங்கே ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு ஒரு நீர்த்தேக்கமும் இருக்குது. சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் காவிரி ரிவர் வந்து அங்கிருந்து கர்நாடகாவிலேருந்து உற்பத்தி ஆகி வருது. டூ மோர் ட்ரிபியூட்டரிஸ் நொய்யல் அண்ட் அமராவதி, அது வந்து அதனுடைய துணை ஆறுகளாக அமராவதி நொய்யல்லாம் இருக்குது. தென் கரூரில் 10 கிலோமீட்டர் தள்ளியும் இந்த கரூர்லேயும் இந்த ரிவர் வந்து காவிரி ரிவர் வந்து வருது. த ரிவர் இஸ் ஒய்டர் தென் திஸ் ரீஜன் வேர் இஸ் இட் இஸ் கால்ட் அகண்ட காவிரி. கொஞ்சம் அகலமாக அந்த காவிரி ரிவர் போகிறதுனால அதுக்கு பேர் அகண்ட காவிரி அப்படின்னு சொல்லி பேர். திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் கொள்ளிடம் இந்த பகுதிகள்லேயும் காவிரி டெல்டா பகுதிகள் காணப்படுது. த ஸ்ரீரங்கம் ஐலண்ட் ஒரு ரெண்டு பிரிவாக பிரிந்து காணப்படுது. த கிராண்ட் அணைக்கட் ஆல்சோ கால் கல்லணை வாஸ் பில்ட் அக்ராஸ் த ரிவர் காவிரி. காவிரியுடைய குறுக்கே தான் கட்டப்பட்டது இந்த அணைக்கட்டு. கல்லணை அணைக்கட்டு வந்து திருச்சியில் காவேரிக்கு குறுக்கே கட்டப்பட்ட கல்லணையும் அங்கே வந்து இருக்குது. அங்கே ஒரு பெரிய டேமும் இருக்குது, கல்லணை டேம். த கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லியும் இதுக்கு காவேரிக்கு இன்னொரு பேர். இந்த கோஸ்ட் இஸ் கால்ட் அஸ் த கார்டன் ஆஃப் த சதர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லியும் பேர். ஆக இங்கே வந்து நிறைய டெல்டா காவிரி டெல்டா பகுதிகள் நிறைய இருக்குது. ட்ரிபியூட்டரிஸும் நிறைய, துணையாறுகளும் நிறைய போகிறதுனால கார்டன் ஆஃப் சவுத் சதர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி காவேரிக்கு இன்னொரு பேரும் கொடுக்கப்படுது. அடுத்து வந்து இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன ஐலாண்ட் இருக்குது அப்படிங்க, தீவுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதில் கொடுத்துருக்கு. பாம்பன் அப்படின்னு ஒரு தீவு இருக்குது, முயல் தீவு தூத்துக்குடியில் இருக்குது. ஹேர் அடுத்து குருசடாய், நல்ல தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்பு தண்ணி ஐலண்ட், காட்டுப்பள்ளி ஐலண்ட், கியூபிள் ஐலண்ட், இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள தீவுகள். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினுக்கு வரும். ஆக நல்ல தண்ணி, உப்பு தண்ணி அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடலாம். பள்ளிவாசல் இந்த மாதிரி, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, பாம்பன், கேர், இதெல்லாம் ஐலண்ட். இந்த மாதிரி தீவுகள் தமிழ்நாட்டில் இருக்குது. தென் பாலார், பாலார் ரிவர் தலை கவரா அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜில் ஆரம்பித்து கோலார் டிஸ்ட்ரிக்டில் கர்நாடகாவில் இந்த பாலார் வந்து முதல்ல உற்பத்தி ஆகி கர்நாடகாவிலேருந்து ஆந்திர பிரதேஷ், நந்தி, மலட்டார், செய்யார், கொல்லியார் இந்த பகுதிகளில் இதெல்லாம் இதனுடைய துணையாறுகளாக பாய்ந்து வருது. தென் தென் பெண்ணையார், இதுக்கு இன்னொரு பேர் பொன்னையாருன்னு இருக்குது, பெண்ணையாரும் இருக்குது. திருவண்ணாமலை, வேலூர், குடலூர், விழுப்புரம் பகுதிகளில் பிரான்ச்சஸ், ரெண்டு பிரான்ச்சஸாக அது வந்து இந்த பொன்னையார் வந்து பாயுது. இந்த பொன்னையாறு இஸ் கன்சிடர் சேக்கர்ட் பை த ஹிந்துஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் ஹெல்ட் டியூரிங் த தமிழ் மந்த் ஆஃப் ஜனவரி. ஆக இங்கே வந்து பெண்ணாறு அப்படின்னு சொல்லி இதை வந்து கடவுளாகவும் நினைச்சிடறாங்க, இந்த பெண்ணாரை வழிபடுறாங்க. தென் வைகை, மதுரையில் இருக்கிறது தான் வைகை ரிவர். வருஷநாடு ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் இது வந்து இட் ஃப்ளோஸ் த்ரூ த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மதுரை, சிவகங்கை அண்ட் ராமநாதபுரத்தில் இந்த வைகை ஆறு வந்து காணப்படுது. தென் தாமிரவர்ணி, தாமிரவர்ணி வந்து தாமிரம் அப்படின்னா காப்பர் அண்ட் வருணினா ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரிவர். ஆக அது அதனுடைய பெயராக தாமிரவர்ணின்னு வந்தது. இது வந்து இதனுடைய மண் வந்து ரெட் சாயில், நல்ல செவப்பு மண்ணாக இருந்ததுனால இதுக்கு வந்து பெயர் வந்து கொடுக்கப்படுது. காப்பர் நிறத்தில் செம்மண் நிறைந்த ஒரு கலரில் வந்து இது வருது. இட் கோசஸ் த்ரூ த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஃபைனலி ஃப்ளோ இன் டு த பே ஆஃப் பெங்கால். தூத்துக்குடி திருநெல்வேலி வழியாக தாமிரவர்ணி ஆறு ஓடி கடைசியில் பே ஆஃப் பெங்கால் கடலில் போய் கலங்குது. காரையார், சேர்வலார், மணிமுத்தாறு, கடனாநதி, பச்சையார், பேச்சியார், சித்தார் அண்ட் ராமநதி இந்த பகுதிகள்லாம் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் ஆக துணையாறுகளாக எல்லாம் பாய்ந்து தாமிரவர்ணி வந்து கடைசியில் கடலில் போய் கலகுது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்குது. தருமபுரி, ஒகேனக்கல், திருநெல்வேலி, குற்றாலம், தேனி, கும்பகரை, நாமக்கல், அகையகனி, தென் நீல்கிரி, கேத்ரின் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. தென் கிளைமேட்,
ஏற்கனவே முந்தின பாடத்தில் நீங்கள் படித்ததுதான் வின்டர் சீசன், சம்மர் சீசன், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஆக வின்டர் சீசன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஏற்கனவே மார்ச்லேருந்து மே வரைக்கும் உள்ளது வின்டர் சீசன். இந்த சன்ரைஸ் வந்து ஸ்லாண்டிங், ஹோல் ரிசீவ் ஸ்லாண்டிங் ரைஸ் ஃப்ரம் த சன், ஸ்லாண்டிங்காக முழுவதுமாக இந்த வின்டர் சீசனில் நமக்கு நம்ம தமிழ்நாடு நோக்கி வர்றதுனால இங்கே அதிக வெப்பம் காணப்படுது. ஸ்லாண்டிங்காக வர்றது வந்து வின்டர் சீசனில், அப்போ வந்து வெப்பம் வந்து நமக்கு குறைவாக காணப்படுது. இந்த வின்டர் சீசன் வந்து நமக்கு அக்டோபர் டு டிசம்பர் அதான் சொல்லுவாங்க. தெற்கு சாய்ந்த பொழுது அப்படின்னு நம்ம சன் வந்து ஈவினிங் நான் நம்ம பார்க்கும்போது தெற்கு பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்து இந்த வெளிச்சம் வந்து நமக்கு சன்லைட் வந்து தெரியும். தென் சம்மர் சீசன் வந்து மார்ச் டு ஜூன் வரைக்கும் சம்மர் சீசன். இதில் வந்து டைரெக்டாக சன்லைட் நமக்கு ஈக்குவேட்டர் பகுதியில் சென்டரில் வர்றதுனால நமக்கு வந்து அதிக வெப்பநிலை வந்து இங்கே வருது. தென் சவுத் வெஸ்ட் மான்சூன், இது வந்து ஜூன் டு செப்டம்பர் வந்து தென்மேற்கு பருவக்காற்று காலம் நமக்கு சாரல் அடிக்கணும். ஆனால் இப்போ எல்லா சீசன் வந்து நமக்கு மாறி போயிட்டு இதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சீசன் சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்த சீசனில் வந்து நமக்கு ஓரளவு ரெயின்ஃபால் வந்து இருக்கணும். கன்னியாகுமரி திருநெல்வேலி பகுதிகளில் ஓரளவு 50 சென்டிலேருந்து 100 சென்டில் வரைக்கும் மழை பெய்யணும். தென் நார்த் ஈஸ்ட் மான்சூன், இது இப்போ உள்ள அக்டோபர் டு டிசம்பர் வரைக்குள்ள நார்த் ஈஸ்ட் மான்சூன் பகுதி. அடிக்கடி புயல் மழையும் இந்த கேன்சர் ஆஃப் டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகா இந்த ரெண்டு பகுதிகளும் சேஞ்சஸ் வரும்போது நமக்கு வந்து கொரியாலிசிஸ் ஃபோர்ஸுங்கிறது புயல் வந்து அதிகமாக வர்றதுனால இந்த வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு அதிகமாக பெய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. நிறைய 100 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யக்கூடிய காலம். தென் சாயில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இதுவும் ஏற்கனவே ஒரு லெசில் நம்ம பார்த்தோம், அதே தான் இல்லையும் கொடுத்துருக்கு. அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரிட் சாயில், சலின் சாயில். ஆக அலுவியல் சாயில் வண்டல்மண் இங்கெல்லாம் காணப்படும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரிவர் பகுதியில் அதிகமாக காணப்படும், கடற்கரை பகுதியிலையும் காணப்படும். நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர் பகுதிகளில் அதிகமாக இருக்குது. அடுத்து பிளாக் சாயில், இது கரிசல் மண், பருத்தி அதிகமாக விளையக்கூடிய மண். கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி பகுதியிலே காணப்படும். தென் ரெட் சாயில், இது வந்து செம்மண், சிவகங்கை பகுதியிலையும் ராமநாதபுரம் பகுதியிலையும் இது அதிகமாக காணும். தென் லேட்ரைட் சாயில், சரளைமண், இது வந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மண் அதிகமாக காணப்படும். தென் சலைன் சாயில், ஊவர் மண், வேதாரண்யம் பகுதிகளில் இந்த அதிகமாக இந்த மண் வந்து காணப்படுது. தென் சாயில் எரோஷன், இது வந்து டீஃபாரஸ்டேஷனால் மண் அரிப்பு எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது காடுகளை அழிக்கும் போது, மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும்போது மண் அரிக்கப்படும். தென் ஓவர் கிரேசிங், ஆடு மாடு புல்கள்லாம் மேய்ஞ்சு போடும்போது அதனால் ஏற்படுது. அர்பனைசேஷன், நகரமயமாக்குதலால் ஹெவி ரெயின்னாலையும் சாயில் எரோஷன் ஏற்படுது. தென் நேச்சுரல் வெஜிடேஷன், இதுவும் ஒரு லெசனில் நம்ம படித்ததான் நேச்சுரல் வெஜிடேஷன். ஒவ்வொரு காடுகளை பற்றி ஏற்கனவே டீட்டெயிலில் படித்ததான் டிராபிக்கல் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட், வருஷம் முழுவதும் மழை பெய்யக்கூடிய காடுகள் தான் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட். எப்பவும் பசுமையாக இருக்க பசுமை மாறா காடுகள் தான் எவர்க்ரீன் ஃபாரஸ்ட். இங்கே வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி பகுதிகளில், வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதிகளில் இங்கே அதிகமாக காணப்படுது. இங்கே ப்ளம் ட்ரீ, ஜமுன், ஜாக் ட்ரீ, கிராப் மைட்டில் இந்த ட்ரீகள் வந்து அதிகமாக காணப்படுது. மேங்கோ ட்ரீஸும் இங்கே அதிகமாக காணப்படுது. தென் டெம்பரேட் ஃபாரஸ்ட், மலைக்காடுகள், அதுக்கு பேர் இன்னொரு பேர் சோலாஸ் அப்படின்னு சொல்லி சோலைகள் நிறைந்த பகுதி சோலாஸ்ன்னு கொடுத்துருக்குது. நீல்கிரி பகுதிகள்லேயும் ஆப்பிள், அதில் ரோஸ் ஆப்பிள், அதெல்லாம் லிச்சா ரோஸ் ஆப்பிள் இதெல்லாம் அதிகமாக அந்த டெம்பரேட் ஃபாரஸ்டில் மலைக்காடுகளில் காணப்படுது. அடுத்தது டெசிடியஸ் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், அயனமண்டல இலையுதிர்காடுகள். இலையுதிர்காடுகள் வந்து இலையை அதிகமாக உதிர்க்கக்கூடிய ஊசி இலை காடுகளுக்கு தான் பேர். சம் ட்ரீஸ் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் ஆர் சில்காட்டன், கபு, கடவமா, டாக் டீ, உமன்ஸ் டங், இந்த மாதிரி மரங்கள் பேர் பேம்பூஸ் இதெல்லாம் அங்கே வந்து அதிகமாக காணப்படும். அடுத்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், வருஷம் முழுவதும் மழை அதிகமாகும், ஈரப்பதம் மிக்க ஒரு பகுதி தான் இந்த கோடைக்கரை பிச்சாவரம் பகுதிகளில், கடலூர் பகுதிகளில் அதிகமாக காணப்படக்கூடியது இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். வேதாரண்யம், முத்துப்பேட், சத்திரம் அண்ட் தூத்துக்குடி பகுதிகளில் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அதிகமாக காணப்படுது. அடுத்து தான் ஃபாரஸ்ட், முள் காடுகள், தர்மபுரி, ராமநாதபுரம், விருதுநகர் பகுதிகளில் இந்த தான் ஃபாரஸ்ட் வந்து அதிகமாக காணப்படுது. மழை அதிகமாக இல்லாத ஒரு பகுதி தான் முள் காடுகள். தென் ஒயில்ட் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது காட்டு விலங்குகள் காணப்படக்கூடியது, எலிஃபென்ட்ஸ், பைசன், டைகர், டீர் இதெல்லாம் காடுகளில் அதிகமாக காணப்படும். தென் நேச்சுரல் டிசாஸ்டர்,
இந்த வைல்ட் லைஃப் பாதுகாக்கிறதுக்காக பயோஸ்பர் ரிசர்வ் நிறைய புலிகள் சரணாலயம் மாதிரி நிறைய பாதுகாப்பு பெட்டகங்கள் நிறைய கவர்மெண்ட் வைத்து அதை பாதுகாத்து. தென் நேச்சுரல் டிசாஸ்டர் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய பேரழிவு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி அடுத்து நம்ம படிக்க போகிறோம். டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை அரசாங்கம் வந்து அமைத்திருக்குது. லேண்ட்ஸ்லைட் நிலச்சரிவு அது வந்து ஒரு டிசாஸ்டர். வாட்டர் இஸ் மோஸ்ட் காமன் ட்ரிகர் ஆஃப் அ லேண்ட்ஸ்லைட். இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதிகமான தண்ணியினால் நிலச்சரிவு ஏற்படும். அடுத்தது பிஃபோர் இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், கிரியேட் அவேர்னஸ் நம்ம வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொள்ளணும். ஸ்டே அலர்ட் அண்ட் அவே, நியூஸ் பேப்பர் அப்டேட்டை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். மேக் எவக்கேஷன் பிளான், வெல் நம்ம அதை என்ன எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணணும். லிசன் ஃபார் எனி அன்யூஷுவல் சவுண்ட், ஏதாவது தேவையில்லாத சத்தம் கேட்டுன்னா அதை கவனிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. தென் ஆஃப்டர் த லேண்ட்ஸ்லைட், அதுக்கு பிறகு நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு லோக்கல் ரேடியோ ஆர் டிவி டிவி ஸ்டேஷன் ஃபார் த லேட்டஸ்ட் எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்ட் நியூஸ் டிவி மூலமாக ரேடியோ மூலமாக அறிந்து அதுக்கு பிறகு அந்த இடத்த விட்டு நம்ம வந்து நவளரும். தென் ஃப்ளட்டு, வெள்ளம் ஏற்படும் போதும் ரிஸ்க் ரிடக்ஷன், அது வெள்ளம் ஏற்படுறதுக்கு முன்னாடி கீப் எமர்ஜென்சி ஃபோன், நம்ம ஃபோன் நம்பர்ஸ் ஃபோன் எல்லாத்தையுமே நம்ம வந்து அலர்ட்டில் நம்ம கைவசம் வைத்திருக்கணும், எல்லாமே சார்ஜ் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி வெள்ளம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அடுத்து டியூரிங் த ஃப்ளட் அப்படின்னு பார்க்கும்போது பி குயிக், கீப் சேஃப் அண்ட் என்ஷூர் தட் சில்ட்ரன் அண்ட் எல்டர்லி ஆர் சேஃப் பை லீவிங் த ஹவுஸ். வீட்டை விட்டு குழந்தைகள் பெரியவங்களெல்லாம் பத்திரமாக அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். லீவ் த ஏரியா பிஃபோர் இட்ஸ் கெட் டூ லேட், ரொம்ப லேட்டாகாமல் தண்ணி வீடுகளை வர்றதுக்குள்ளே நம்ம வந்து அந்த இடத்த விட்டு மாற்றிடணும். தென் ஆஃப்டர் த ஃப்ளட், அதுக்கு பிறகு கீப் ஆல் பவர் அண்ட் எலக்ட்ரிக் அப்ளிகேன்ஸ் ஆஃப், எல்லா சுவிட்சு எல்லாத்தையுமே நம்ம எலக்ட்ரிக் சிஸ்டத்துலலாம் ஆஃப் பண்ணி வைக்கணும் இந்த வெள்ளத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் சைக்ளோன், அது ஒரு டிசாஸ்டர் தான். புயல் வரும்போது நம்ம என்ன செய்யணும், தமிழ்நாடு கேன் பி டிவைடட் இன் டு ஃபைவ் ஜோன், அஞ்சு ஜோனாக தமிழ்நாடு வந்து இந்த புயல் மண்டலங்களை பிரிச்சிருக்குது. ஹை ஹை மீடியம் லோ அண்ட் வெரி லோ சைக்ளோன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறேன். ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ், ஆக இந்த மாதிரி புயல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது டோன்ட் பி பேனிக், நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கீப் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் சார்ஜ், எல்லாமே சார்ஜ் பண்ணி வச்சுருக்கணும். யூஸ் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணணும். லிசன் டு ரேடியோ, வாட்ச் டிவி, நியூஸ் பேப்பர்ஸ், ஆக நியூஸ்களை நம்ம கவனமாக பார்க்கணும். அது புயல் எப்போ வருது எந்த நேரம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். தென் டியூரிங் த டைம் ஓல் தி யங் கீப் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்சைட் த ஹவுஸ், யாரும் வீட்டு வெளியே விடக்கூடாது. அந்த அளவுக்கு புயல் வரும்போது வீட்டுக்குள்ளே இருக்கணும். மூவபிள் ஐட்டம்ஸ் ஷுட் பி கெப்ட் செக்யூர்லி டை, அசையக்கூடிய பொருட்களெல்லாம் நல்லா கெட்டி வைக்கணும். டோன்ட் கோ அவுட் டியூரிங் சைக்ளோன், புயல் வரும்போது யாரும் வெளியே போகக்கூடாது. தென் ஆஃப்டர் த சைக்ளோன், புயல் முடிஞ்ச பிறகு அவாய்ட் லூஸ் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் ஆஃப்டர் த சைக்ளோன், ஏதாவது ஒயர்களை வந்து பெரும்பாலும் தொடாமல் இருக்கணும். பீவார் ஆஃப் ஸ்னேக்ஸ், இந்த மாதிரி புயல்களில் ஏதோ பாம்பு ஏதாவது பூச்சிகள் எதுவும் வந்ததுன்னா அதை நம்ம கவனமாக கவனிக்கணும். அடுத்தது ட்ராட், ஆஃப்டர் த சைக்ளோன் அண்ட் ரிப்போர்ட் லாசஸ், ஏதாவது இழப்பீடுகள் இருந்ததுன்னா அதை வந்து அரசாங்கத்துக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், அவங்க வந்து உதவிகள் வரும். அடுத்தது வந்து வறட்சி, ட்ராட் தான் இப்போ நம்ம சமுதாயத்தில் இருந்துட்டு வருது. நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் ஈஸ்ட் மான்சூன், எந்த மழையுமே இல்லை. அப்போ வறட்சி வந்து ஏற்படுது. கிரவுண்ட் வாட்டரும் இல்லாமல் போகுது. யூஸ் ஆஃப் மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி சொட்டு நீர் பாசனம், கிணட்டு பாசனம், இது மாதிரி வெல் இரிகேஷன் இந்த மாதிரி பாசனங்களை பயன்படுத்தி நம்ம வந்து அதை இந்த ட்ராட்டை வந்து நம்ம வந்து மேற்கொள்ளணும். தென் ஃபயர் ஆக்சிடெண்ட், காட்டு தீ வரும்போது நம்ம என்ன செய்யணும், பிஃபோர் காட்டு தீ வர்றதுக்கு முன்னாடி லோக்கல் ஃபயர் ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். தென் டியூரிங் த லிசன் டு ரேடியோ, வாட்ச் டிவி, ரீட் நியூஸ் பேப்பர்ஸ், இதெல்லாம் அந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சூழ்நிலையில் டிவி நியூஸ்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். ஆஃப்டர் த ரிஸ்க், இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு பிறகு ரீஎன்டரிங் எ பேர்ன்ட் ஏரியா, அந்த பகுதிக்கு நம்ம போகக்கூடாது. செக் த ரூஃப், எல்லா பகுதிகளையும் நம்ம வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடுவோம். தென் சுனாமி, சுனாமி வந்து 2004 வந்தது. பிஃபோர் சுனாமி வர்றதுக்கு முன்னாடி அரசாங்கம் வந்து நமக்கு வந்து சுனாமி எச்சரிக்கை கொடுக்கப்படும். ரிஸ்க் அண்ட் லோக்கல் வார்னிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், டெவலப் ஹோஸ்கோல் இனம் எமர்ஜென்சி பிளான், நிறைய பிளானும் ஃபோன் நம்பர்ஸ்லாம் கவர்மெண்ட் கொடுக்கும், அதெல்லாம் நம்ம வந்து தேவையானபடி எடுத்து வைத்துக்கொள்ளணும். டியூரிங் த சுனாமி டோன்ட் ட்ராவல் ஏரியாஸ் அட் ரிஸ்க்,
அந்த இடத்தை விட்டு நம்ம எங்கேயுமே போக கூடாது. இஃப் யூ கேன் எஸ்கேப் சுனாமி, அந்த சுனாமி விட்டு தப்பிக்கிறதுக்கு பெரிய பில்டிங்கில் மேலே ஏறி இருந்துக்கணும், இல்லைன்னா பெரிய மரங்களில் மேலே ஏறி இருந்துக்கணும். ஃப்ளோட்டிங் போட்டில் எங்கேயோ போய் நம்ம நினைச்சிடணும், தப்பி கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளணும். தென் ஆஃப்டர் த சுனாமி லிசன் டு த ரேடியோ, டோன்ட் ரிட்டர்ன் எவகேஷன் ஜோன் அன்டில் அத்தாரிட்டிஸ் ஹவ் கிவன் ஆல் கிளியர். இந்த தண்ணி எல்லாம் வடிகிற வரைக்கும் நம்ம அந்த இடத்த விட்டு நகலக்கூடாது, அதெல்லாம் வந்து நியூஸ் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளணும். தென் எர்த் குயிக், பூமி அதிர்ச்சி வரும்போதும் இதேமாதிரி ரிஸ்க் ரிடக்ஷன் என்பது நார்த் சென்ட்ரல் பகுதிகள் எங்கேயாவது வரும் அப்படிங்கும்போது நியூஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். டூரிங் த பீரியட் அண்டர் எ ஸ்ட்ராங் டேபிள், இந்த மாதிரி எர்த் குயிக் லேச நில அதிர்வு வந்தது அப்படின்னா ஒரு டேபிள் கடையில் போய் நம்ம இருந்துக்கிடணும். ஏதாவது மேலேருந்து ரூஃப் விழுந்ததுன்னா அந்த டேபிள் விழுந்து அதுக்கு பிறகு தான் விழுவோம், அதனால நம்ம தலையை வந்து பாதுகாத்து கொள்ளலாம். ஆஃப்டர் த ரிஸ்க் எர்த் குயிக்கு பிறகு நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இந்த இடத்த விட்டு நம்ம வாழணும். அவாய்ட் ரோட்ஸ் பிரிட்ஜு பகுதிகளுக்கு நம்ம பெரும்பாலும் போகக்கூடாது. இதோட இந்த லெசன்